நெல்லை மாவட்டம் வள்ளியூர் அருகே கோழி பண்ணைக்குள் வெள்ளநீர் புகுந்து 5000க்கும் மேற்பட்ட கோழிகள் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளன. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் சுப்பிரமணி இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் சுப்பிரமணி, தற்போது நெல்லை மாவட்டத்தில் உள்ள வள்ளியூர் அருகே கோழி பண்ணைக்குள் வெள்ளநீர் சூழ்ந்துள்ளது. தற்போது உள்ள அங்கு நிலவரம் குறித்து விரிவாக பதிவு செய்யுங்க. வணக்கம் ஸ்டெல்லா. வள்ளியூர் அருகே உள்ள தலைவர் மனை என்னும் கிராமத்தைச் சேர்ந்தவர் வில்சன். இவர் வந்து துலுக்குருப்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட ஆணைவளம் பகுதியில் வந்து கோழிப்பனை ஒன்று வைத்து நடத்தி வருகிறார். நேற்று மாலை வந்து வள்ளியூர் பகுதியில் வந்து இடியுடன் கூடிய கனமழை வந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பெய்தது. இதனால் வந்து துலுக்குருப்பட்டியில் இருந்து ஆணைவளம் செல்லும் கால்வாயில் வந்து திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் உள்ள அந்த கால்வாயில் உள்ள தடுப்பணையில் மோதி வந்து அருகில் இருந்த கோழிப்பனைக்குள் வந்து தண்ணீர் புகுந்தது. இதனால வந்து அந்த கோழிப்பண்ணையில் இருந்த 5000க்கும் மேற்பட்ட கோழிகள் வந்து 3 அடி ஆழம்ல தண்ணீர் வந்து மூழ்கியது. மூழ்கிய கோழிகள் அனைத்தும் உயிரிழந்து விட்டது. காலையில் வந்து கோழிப்பண்ணை உரிமையாளர் வில்சன் வந்து கோழிப்பண்ணைக்கு வந்து பார்த்தபோது அனைத்து கோழிகளும் வந்து நீரில் மூழ்கி இறந்து கிடப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இது குறித்து அவர் வந்து வள்ளியூர் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு வள்ளியூர் போலீசார் வந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதாவது விற்பனைக்கு கொண்டு செல்ல தயார் நிலையில் இருந்த கோழிகள் உயிரிழந்து இருப்பதால் 1 லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டிருப்பதாக வில்சன் வந்து கோழிப்பனை உரிமையாளர் வில்சன் வந்து தெரிவித்துள்ளார். சுப்பிரமணி, உங்களுடைய கூடுதல் தகவலுக்கு நன்றி.